அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடின உழைப்பின் பலனை நகில் மற்றும் சோகன் சார் உண்மையான துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு ஆதான்ற பெண் வந்து தன்னோட தந்தையோட வசித்து வந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தந்தையோட அவர் வந்து தாயார் வந்து குழந்தை பற்றி இறந்துட்டதால் அவரோட வீட்டு வேலைகளை வந்து செய்துட்டு பிறகு கல்லூரிக்கு சென்றால் கல்லூரிக்கு செல்லும்போது தினம் வழியில் ஒரு இடத்துல பறவைகளுக்கு வந்து உணவளித்து நின்றுட்டாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பறவைகள் இருந்தன. அவள் தினமும் வந்து அவர்களுக்கு அந்த ரெண்டு பறவைகளுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நில உரிமை அந்த மகள் வந்து பறவைகள் உணவு எடுப்பதை கண்டார். அதை வந்து தந்தையிடம் சென்று ராதாவை திருமணம் செய்ய விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. நில உரிமையாளர் பார்த்திங்க அப்படின்னா ராதாவோட தந்தையை பேசினா அவர் மகன் ராதாவை திருமணம் செய்து கொண்டார். வீட்டு கூண்டிலிருந்து இரண்டு பறவைகளோட ராதாவும் தனது மாமனார் வீட்டுக்கு வந்தார். அப்போ பார்த்திங்கன்னா தினமும் அந்த பறவைகளுக்கு உணவுதான் ராதிகாவின் ராதாவின் மாவை வந்து இது குடிக்கல அதாவது பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்க அதனால் வந்து அந்த பறவைகளை வந்து தொந்தரவு செய்தார். அவங்க வந்து தனது தானிய கீநீரையெல்லாம் வந்து தரையில் வீசின. ஒரு நாள் வந்து ராதாவின் மாமியார் பறவைகளின் கூண்டை தரையில் வீசினார். அவனை இதை செய்யவே அதாவது வந்து மாமியார் சேர்ந்து பார்த்துட்டு ராதா வந்து மறுத்துப்போது அவளுக்கு மாமியார் ராதாவுக்கு புள்ளியை கொடுத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ராதா வந்து இந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட சொன்னார். ஒரு நாள் வந்து ராதாவின் கணவன் பிரச்சனையின் காரணத்தை கேட்டபோது அவர் எல்லாவற்றையும் சொன்னார். பறவைகளை மேம்படுத்துறதுக்கு பூங்காவில் விடுமாறு அவருடைய கணவர் ராதாவுக்கு அறிவித்தான். சில சம் போய் பார்க்கில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவர் தெரிஞ்சுன்னா ராதாவும் வந்து பறவைகளுக்கு வந்து பூங்காவை வந்து எடுத்து போய் பார்க்கில் விட்டுறாங்க ரெண்டு பறவைகளை பேர்ட்ஸை. அப்போ சில நேரங்களில் வந்து அவர்களுக்கு உணவளிக்கு அவர் பூங்கா வச்சல அப்போ வந்து பூங்காவின் அனைத்து பறவைகளும் ராதாவின் நண்பர்களாக மாறிவிட்டன அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ பறவைகள் வந்து ராதாவ் வீட்டுக்கும் வரந்தான். ராதாவின் மாமியார் இதை அறிந்ததும் கோபம் ஆகிறாங்க. ராதாவில் அது தாய் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அப்போ வழியில் ராதாவின் மாமியார் நகைகளை சிறு திருடர்கள் திருடமின்ற போது ராதாவின் பறவைகள் வந்து திருடர்களை தாக்கியது அதாவது அதோடய ஃப்ரெண்டாக இருந்தனால தாக்கியது. அதனால் திருடர்கள் வந்து தப்பி ஓடிட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க இவங்களை விட்டுட்டாங்க. ராதாவும் மாமியாரும் இன்னும் இப்போது அந்த ராதாவின் மாமியார் சிந்தனை வந்து பறவைகள் நோக்கி மாறிந்தது. இப்போது ராதாவிடம் நாங்கள் இருவரும் பறவைகளுக்கு உருவாக்கும் முந்தைய வந்து ரெண்டு பறவைகள் வந்து நீங்கள் எடுத்து விட்டாலே அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே வந்து ராதா வந்து ரொம்ப இதுவாகிடுறாங்க சந்தோஷமாகிடுறாங்க. நாம் விலங்குகளை நன்றாக நடத்த வேண்டும் இந்த கடந்த வந்து இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது அதுவும் நம்மளை மாதிரி உயிர் தான். நம்மளை மாதிரி இன்னொருத்தரையும் நினைக்கணும். நம்ம உயிர் உயிர்னா இன்னொரு ஜீவன்களையும் அதையும் வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து